ஆண்டவர் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ப தகுந்தவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலைகள் காலங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. ஆகினாலே ஸ்தோத்திரம். ஒரு கொள்ளை நோய் பரவக்கூடிய காலத்தில் சொல்றாரு, பயப்படாத, உன் கூட இருப்பேன், தப்புவிப்பேன் சொல்றார். ஒரு பலகீனமான சூழ்நிலையில நான் உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸோ இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்கு தத்தங்களை தந்த அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். ஸோ அவரை நம்பினால் நிச்சயமாய் நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை தியானிப்போமாக. கலாத்தியர்கள் நிருபம், கலாத்தியர் 3:29 வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால், ஆபிரகாமின் சந்ததியாயும், ஆபிரகாமின் சந்ததியாகவும், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள், சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். அல்ல தகப்பனே, இந்த வார்த்தை முன்னிட்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நல்ல வார்த்தைகளை சொல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். அல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் அவர்கள் என்று நினைக்காங்க, நீங்களும் நானும். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திர வாழியாகவும் இருக்கிறீர்கள். உலகத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள். அடிக்கடி சொல்வேன், தேர் ஆர் டூ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் லிவிங் இன் த வேர்ல்டு. அல்லேலூயா. படித்தவர்களுக்கெல்லாம் படியாதவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தோஸ் ஹூ பிலாங் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவை அண்டிக் கொண்டவர்கள், கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. நாம் இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள். இயேசுவை அண்டிக் கொள்ளாத நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துவண்டை வரும்படி நற்செய்தி அறிவிக்கிறோம். வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. If you belong to Christ, then you are Abraham's seed. நான் ஆபிரகாம் யார்? ஒரு யூதன். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரவாளியாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர், you are highest according to the promises. வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் சுதந்திரவாளி. நீங்கள் அடிமைகள் அல்ல, நாம் அடிமைகள் அல்ல. யார் சொல்லுங்க? சுதந்திரவாளி என்றால் கர்த்தருடைய வாக்கு தத்தமான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர். ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் பங்காளிகள், உரிமையாளர்கள். அவன் அந்த தகப்பனுடைய எல்லா மேன்மைக்கு உரியவர்களாக இருப்பது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தின்படி அக்கார்டிங் டு த ப்ராமிஸ் ஆஃப் காட் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியர், இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பால், புறஜாதிகளாகிய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, முற்காலத்திலே, இன் யுவர் பாஸ்ட், உங்கள் முந்தின காலத்திலே, யூஆர் வித்தவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாமல் இருந்தீர்கள். அடுத்தபடியாக சொல்லுகிறார், யூ ஆர் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரம் த கவினன்ட் ஆஃப் ப்ராமிசஸ், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நீங்கள் யாரா இருந்தீங்க? கிறிஸ்து. அந்த வசனத்தை முன்னே, முன்னால், இன் த பாஸ்ட், ஒன்ஸ் அபான் டைம், ஒரு காலத்திலே, இன் யுவர் பாஸ்ட், முந்தின காலத்தில்,
கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அருளின வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாய் இருந்தீர்கள், அதற்கு உரிமை அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், ஆகையால் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்கு யாரு உரிமையாளர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8:17 வாசித்து பார்க்கையில், ரோமர் 8:17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே. பிள்ளைகள் என்றால் யார் சொல்லுங்க? சுதந்திரவாளி. அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். பிள்ளைகள் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரவாளி கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளி என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 3:3 வாசித்து பார்க்கும் போது, புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய் கிறிஸ்து பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளி. அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க யார் சொல்லுங்க? உடன் பங்காளி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்திலே யூ ஆர் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராமிசஸ் இன் கிரைஸ்ட் பை காட். அதாவது பை த காஸ்பல். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்களுக்கு யார் சொல்லுங்க? சுதந்திரவாளி, பங்காளிகள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதை ஒரு ரகசியம் என்று பால் சொல்லுகிறார். இதை நீங்கள் அறியாவிட்டால் யூ கேனாட் ரிசீவ் இட், யூ கேனாட் கிளைம் இட். அதாவது ஒரு நாம எத்தனையோ காரியத்தை அறியாமலே பெறக்கூடாதவர்களா இருக்கலாம். இங்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை எபிரேயருக்கு நிருபம் 11:19 வாசித்து பார்க்கையில், எப்படி ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு ஈசாக்கு யாக்கோபு சுதந்திரவாளிகளாய் இருந்தார்களோ அதுபோல கிறிஸ்துவுடன் நாம் தேவன் பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களுக்கு யாரா இருக்கிறோம்? அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, 11:9 எபிரேயர் 11:9. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் இல்ல அந்த வசனம் இல்ல, 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் சுதந்திரராகிய இசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாமுக்கு தானே வாக்கு பண்ணினார். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் அவன் சந்ததிகளும் பங்காளிகளானார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஆபிரகாமின் நிமித்தம், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி சொந்தங்களாக இருக்கிறார்களோ அதுபோல கிறிஸ்துவின் நிமித்தம் தேவன் அருள் இருக்கின்ற எல்லா வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதத்துக்கு நாம் யார் சொல்லுங்க? சுதந்திரவாளி என்ற உண்மையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சோ காரியத்தை சுதந்திரிக்க துக்குள் ஆகையால் தான் எபிரேயர் 6:6 வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை
சுதந்திரிக்க அசதியாயிராதேயுங்கள். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கான் சொல்லுங்க. கர்த்தர் எபிரேயர் 6 வாசிக்கிறோம், சோ வி ஷுட் நாட் பி ஸ்லோத்ஃபுல் டு இன்ஹெரிட் த ப்ராமிசஸ் ஆஃப் பிளஸிங், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்காதீங்க? அசதியாய் இராது. அசதியாய் இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசதியாய் பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். எதை? அதாவது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அசதிக்கு ஆப்போசிட் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அசதியாயிருந்தால் அதாவது ஒரு நெக்லிஜென்டாக, ஒரு லேசிபுல்லாக இருந்தால் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. சோ அதை சுதந்திரித்துக் கொள்ள எப்படி இருங்க? தகப்பனாருடைய பிள்ளைகள், தகப்பனாருக்கு வர வேண்டிய ஒரு ஆஸ்தியை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது போல நாம் பெற்றுக்கொள்வோம். வசனத்தின்படி விசுவாசத்தினாலே அதை சுதந்திரிக்க கருத்தாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு பண்ணினவர் மனுஷன் அல்ல, யார் சொல்லுங்க? பிராமிசர் இஸ் அவர் காட். அல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லிவிட்டு நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லக்கூடியவர் அல்ல. சொன்னதை செய்வதற்கு அவர் யாரா இருக்கிறார்? உண்மை உள்ளவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த கால வேளையில நிறைய வாக்குத்தங்கள், புதிய ஏற்பாட்டில் சுமார் 250 மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு வாக்கு, நீ கடன் வாங்காது இருப்பாய், அது இதை நாம கிளைம் பண்ணினால் நாம கடனே வாங்காத நிலையில் கத்த நம்ம என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். சோ இது போல ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த காலத்துக்கு ஏற்ற கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் வரும். இது போல ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒரு சிறிய கண்டிஷனோடு, ஒரு சிறிய நிபந்தனைகளோட வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி சில வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு இந்த காலவேளையிலே நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏசாயா 54:14 வாசிங்க. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. திகிலுக்கு தூரமாவாய், திகில் உன்னை அணுகுவதில்லை. என்ன சொல்லுங்க? திகில் என்று சொன்னால் டெரர் ஆர் டெரரிசம். திகில் உன்னை என்ன செய்யாது? அணுகுவது இல்லை. அல்லேலூயா. டெரர் ஷல் நாட் கம் நியர் டு யூ. டெரரிசம், டெரர், அது பயங்கரமான பயப்படத்தக்க சூழ்நிலைகள் உன்னை அணுகாது. இது நான் சொல்ல முடியாது, நம்முடைய ஒரு தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது. வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் வந்துட்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன அவர்களையே தீங்குகள் என்ன செய்யலாம்? பற்றி கொள்ளலாம். Nobody can say this word except our God. ஆண்டவர் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், திகிலுக்கு தூரமாவாய், திகில் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுது என்று சொல்லும் போது, இந்த இடத்துல பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ரொம்ப பயில்வானா இருக்கிறாய், ரொம்ப பக்தியா இருக்கிறாய், ஆகையினால் உன்னிடத்தில் அது வராது என்று சொல்லல. அல்லேலூயா. நீதியில் ஸ்திரப்பட்டு, யூ ஷால் பி எஸ்டாப்லிஷ்ட் இன் ரைச்சுவஸ்னஸ். அல்லேலூயா. வசனத்தில் யூ ஷால் பி எஸ்டாப்லிஷ்ட் இன் ரைச்சுவஸ்னஸ், நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், தேர்ஃபோர் ஆகையால்
திகில் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. நீதி என்பது நம்முடைய சுய நீதியை காட்டவில்லை. Which is our righteousness? Who is our righteousness? என்று சொன்னால், நாம் தேவனுடைய நீதியாகும்படி கிறிஸ்து நமக்காக பாவமான. அல்லேலூயா. Jesus is our righteousness. வேதத்திலே பார்க்கும் போது ஆண்டவருடைய ஒரு நாமத்தில் ஒன்று ஜெகோவா திசுக்கேனு, த லார்ட் அவர் ரைச்சுவஸ்னஸ். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23:6 33:16 வாசிக்கும் போது 23:6 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம், அவருடைய நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. This is his name, that the Lord is our righteousness. கர்த்தர் நம்முடைய நீதி என்பது அவருடைய நாமம். இந்த நீதியாகிய தேவனில் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்றால், If you are established yourself in Christ, இயேசுவில் நீ உறுதியா இருப்பாய் என்றால், திகில் உன் அருகில் என்ன செய்யாது, என்ன செய்ய சொல்லுங்க, வராது என்று தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. Not because of that we are strong. நாம் ரொம்ப பலசாலியா இருக்கிறதுனால அல்ல. அல்லேலூயா. But we are established in God. நாம ஆண்டவரில் ஸ்திரப்படணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், 6 அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கணும். யோர்தானுக்கு அங்கே அப்புறத்தில் 3, இப்புறத்தில் 3. அதாவது அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, உபாகமம் 4 இங்க வாசித்து பார்க்கும் போது, உபாகமம் 4 கத்திர 6:8 35 இருக்கு. அதாவது தற்செயலாய் திட்டமிடாமல் திடீரென்று ஒருவன் ஒரு காரியத்தை கல்ல எறியும் போது ஒருவன் மடிந்து போனால் அவன் ஒரு கொலை செய்வதற்கு சமம், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் வார்த்தையின்படி. ஆனால் அவன் போய் அடைக்கல பட்டணத்துக்குள் சேர்ந்து விட்டால், அந்த அடைக்கல பட்டணத்திலே அந்த தேசத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்தின் எல்லைக்குள் அவன் இருப்பான் என்றால், அவனுடைய எதிராளி அல்லது அவனால் தற்செயலாய் கொல்லப்பட்டவனுடைய சொந்தக்காரர்கள் அவனை என்ன செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. அந்த பிரதான ஆசாரியன் மரித்த பின்பு அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு என்ன செய்யலாம், போகலாம். அவனை கொலை செய்வது, கொலை செய்தால் குற்றம் என்று ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடி வந்தவனுக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. அந்த எல்லைக்குள் அந்த ஆசாரியன் எப்போ மரிப்பான் தெரியாது, அவன் 40 ஆடலாம். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் அந்த பட்டணத்தின் குடியிருந்தான். ஒருவேளை அவருடைய குடும்பம், உற்றார் உறவினர் வேறு கிராமத்தில் வாழலாம், வேறு பட்டணத்தில் வாழலாம். ஸோ இந்த பட்டணத்துக்குள் ஒரு அது புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கலாம். இந்த பட்டணத்துக்குள் ஓடி வரும்போது அவனுக்கு அவனை பழிவாங்கக்கூடிய எல்லா பழிவாங்குதலுக்கு அவன் விலைக்கு என்ன செய்யப்படுவான், என்ன செய்யப்படுவான் சொல்லுங்க, காக்கப்படுவான் என்ற பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அவன் அதில் தங்கி இருக்கும் போது காக்கப்படுகிறான். ஸோ இது போல நம்முடைய வாழ்க்கையில், இட் வாஸ் காட்ஸ் கிவன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இன்வால்டரி மர்டர். அதாவது தற்செயலாய் ஒருவனை கொன்றவனுக்கு கடவுள் கொடுத்த பாதுகாப்புக்கான கொடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுக்குள்ள தங்கி இருக்கும் போது, அதுக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவன் பாதுகாக்கப்படுகிறான். இது போல
நமக்கு ஒரு ரெஃப்யூஜாக, நாம் பாதுகாப்புக்காக தேவன் தந்த ஒரு அடைக்கல பட்டணம் இயேசுதான். நம்முடைய நீதியோ பக்தியோ நம்மை காக்க முடியாது. சோ அவருக்குள் நிலைத்திருக்கும் போது, அல்லேலூயா, அவருக்குள் தங்கியிருக்கும் போது, வி ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கிரைஸ்ட். அவர்தான் நம்முடைய நீதி, தேவன் தான் நம்முடைய நீதி. நம்முடைய பக்தி சக்தி எல்லாம் நத்தி அவருக்குள் நிலைத்திருக்கும் போது திகில் உன்னை என்ன சொல்லுங்க, அணுகுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திகில் என்று சொல்லும் போது என்ன நடக்குமோ, நம்ம அழிஞ்சு போவோமோ, நம்ம அப்படிப்பட்ட ஒரு பயம், திகில், திகைப்பு உன்னை அணுகுவதில்லை. ஸ்தோத்திரம். இடத்துல பார்க்கிறோம், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை தீமை ரெண்டுமே உன்னை என்ன செய்யாது. இந்த இடத்திலே நாம் நீதியில் ஸ்திரப்படணும். அல்லேலூயா. இயேசுவில் நம்மை உறுதியாக தங்கியிருக்கணும். அல்லேலூயா. தாவீது ஒரு முறை தன்னை தூஷித்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தா, நீ இந்த எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் ஒருவன் உன்னை என்ன செய்வதில்லை, ஒன்றும் கொலை பண்ண மாட்டாங்க. அதை ஒரு தாவீது கொடுத்த ஒரு, அது யாருக்கு, அவனை தூஷித்த சீமைக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போனால் நீ கொல்லப்படுவாய். அவன் 10 வருஷம் 15 வருஷம் காத்திருந்திருக்கிறான், ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் அவனுடைய வீட்டு வேலைக்காரன் என்ன செய்தான், ஓடி போய்விட்டான். அவன் வேறொரு பட்டணத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டான். ஸோ இவனுக்கு தாவீதால் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தாவீது ஸ்தோத்திரம், கத்தருக்கு மகிமுண்டாவதாக. ஸோ அப்பொழுது சீமை என்ன செய்தான், 10 ஆண்டு போய்விட்டது, கடந்து விட்டது. ஆகையினாலே அவன் என்ன செய்றான் சொன்னா, வேலைக்காரனை தேடி கொடுக்கப்பட்ட பவுண்டரியை தாண்டி போய்விட்டான். அங்கே போன அன்றைக்கு அவன் என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. இது போல நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய நீதியாகிய தேவனுக்குள் ஸ்திரப்பட்டு இருப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திகில் உன் அருகில் வராது. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நம்முடைய ரைட்சியஸ்னஸ். அவருக்குள் நிலைத்திருக்கும் போது திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைகள் உன்னை கிட்டி சேராது. ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு ரெஃப்யூஜியா இருக்கிறார். ஆகினாலே இந்த கடைசி நாட்கள்ல சொல்லப்படும் எந்த திகிலூட்டக்கூடிய சம்பவங்களும் நம் எல்லைக்குள் வராதிருக்க வேண்டும் என்றால், நம்மை கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது அதே அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது வாசிங்க, 17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காதே போ, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் அவர்களுக்கு உண்டாகிற நீதியுமாயிருக்கிறது. God says, என்ன சொல்றாரு, No weapons that is formed against you shall prosper. Hallelujah. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஸ்தோத்திரம், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை, அதாவது உனக்கு விரோதமாய் பேசப்படும், பேசுகிற எந்த நாவையும் நீ என்ன செய்வாய், இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம், இது அவர்களுக்கு நான் செய்கிற நீதி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வெப்பன்ஸ் என்று சொல்லும் போது ஆயுதம், அது எங்க ஆயத்தம் பண்ணி ஏவப்பட்டாலும் சரி. அல்லேலூயா. வெப்பன் அகேன்ஸ்டர்ஸ் மே பி மேட் இன் வேரியஸ் பிளேசஸ் இன் சீக்ரெட் ஆர் அண்டர் கிரவுண்ட். அது அந்தரங்கமான இடத்துல உருவாக்கப்பட்டாலும் சரி, அது ரொம்ப வல்லமையான ஆயுதமாக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல் வெப்பனாக இருந்தாலும் சரி, அது தந்திர மந்திரத்தினால் ஏவப்பட்ட வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி,
அது மனுஷரால் உண்டாக்கப்பட்ட வெப்பனா இருந்தாலும் சரி, சாத்தானால் ஏவப்பட்ட வெப்பன்ஸா இருந்தாலும் சரி, ஒன்றுமே என்ன செய்யாது, வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. They may be shooted against us properly. அதை அனுப்புகிறவர்கள் நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புளா இருக்கலாம், அல்லது நல்ல திறமையானவர்களாய் இருந்தாலும் அது என்ன செய்யாது, வாய்க்காதே போ. அல்லேலூயா. பல சில நாட்களுக்கு முன்பாக, பல சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யுத்தம் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தபோது, தாக்குவதற்காக எதிரிகள் ஸ்தோத்திரம் பாம்ஸ் அனுப்பும் போது, வானத்திலேயே அந்த பாம்பெல்லாம் ஸ்கைலாப் என்று சொல்லக்கூடிய எதிர்த்தா ஏவுகணைகளை அனுப்பி அது வானத்திலேயே வெடிக்க செய்து விடுவார்கள். எதிரிகளின் டார்கெட் வாய்க்காமல் போவதற்காக இவர்கள் ஒரு எதிர் ஏவுகணைகளை அனுப்பி அது செயலிழக்க செய்வார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராக யார் எங்கே எந்த நிலையில் ஆயுதங்களை உருவாக்கி பயன்படுத்தினாலும் நாம் பயப்பட வேண்டியதில், அந்த ஆயுதத்திலேயே இது வாய்க்காமல் போகக்கூடிய ஆயுதம் என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு the weapon against us may be new or old, but all weapons that are formed against us will be failed. தோற்கடி பாயிண்ட் மட்டும் வாசிங்க, 6:7 டானியலின் புத்தகம் அதானா, வாசிங்க. எவனாயினும் 30 நாள் வரையில் ராஜாவாய் உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிலே போடப்பட, அந்த வசனம் இல்ல, ராஜா கட்டளை பிறப்பித்து, வாசிங்க பாயிண்ட்ஸ் மட்டும் வாசிங்க. எல்லா பிரதானிகள், எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பாருங்க, எல்லா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்களும், பிரபுக்கள், மந்திரிமார்களும், மந்திரிமார்கள், தலைவர்களும், தலைவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை குரூப் சேர்ந்திருக்காங்க என்னங்க பாருங்களா, பிரதானிகள், பிரதானிகள் சும்மா வேலை, பிரின்சஸ் 120 பிரின்சஸ், ஏன்னா 126 நாடுகளுக்கு அதிபதி, எல்லா பிரின்சஸ், அடுத்த யார் சொல்லுங்க, தேசாதிபதிகள், பிரசிடென்ட்ஸ், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள், எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா. தே ஆல் கன்சல்டட் டுகெதர் அண்ட் மேட் எ கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் டானியல் டு டெஸ்ட்ராய் ஹிம். ஒரு மனிதனுக்கு எதிராக பல கூட்டு சதிகளை செய்து அவனை அழிப்பதற்காகவே ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Their plan was confirmed by the king Darius. ஏன்னா ராஜாவே அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை ஓகே பண்ணிவிட்டார், கையெழுத்து விட்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. They complained with the king against Daniel in one voice. எல்லாரும் ஏகோபித்த குரல்ல, யூதயா தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட டானியல் உம்மை மதிப்பதில்லை, உம்முடைய கட்டளைகளை என்ன செய்வதில்லை, கை கொள்வதில்லை, மதிப்பதில்லை என்று சொல்லி இவனை அழிப்பதற்காக எல்லா காரியத்தையும் செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான எல்லாருடைய கட்டளை எல்லாம் ஒருமித்து இதோடு தானியல் அழிஞ்சு போவான் என்று சொல்லி ஸ்தோத்திர கட்டளையின்படி சிங்கத்தின் கெபிக்குள்ள என்ன செய்தாங்க, போட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாகவே காரியம் என்ன செய்தது, நடந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார், அந்த சிங்க கெபிக்குள்ளே எத்தனை சிங்கங்கள் இருந்தது என்று தெரியாது. சிங்கத்தின் வாய்களை கட்டும்படி God sent his angel to shut up the lion's mouth that they have not hurt him. அவனை காயப்படுத்தாதபடி ஒரு தூதன் அனுப்பினான். அந்த தூதன் எல்லா சிங்கத்தின் வாய்களை என்ன செய்தான்,
The whole night, singa kebikulle, Daniel, singangali nadivil irundhalum, avaigal sedappaduthavillai. Hallelujah. Rajave, avanai viduvikka virumbiyum, mudiyamal poivittathu. Kaalaiyile, nadakkira sambhavam enna, Daniel, singa kebil thookkappadugiran. Hallelujah. ராஜாவுடைய மறு உத்தரவு வருகிறது. தானியேலை அழிக்க தீர்மானித்த அத்தனை பேரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அத்தனை பேரையும் அவன் சிங்கக்கவியிலே போடும்படி என்ன செய்தான். அவைகள் சிங்கங்கள் கவிக்குள்ள எல்லாரும் போடப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தட் ஈவில் பிளான் அகேன்ஸ்ட் டானியல் வாஸ் நாட் ப்ராஸ்பர்ட். Hallelujah. They failed in their evil plan against Daniel. God did it. Devan adai enna seidhar. Seidhar. Hallelujah. Unakku ediraga elumbum eppadippatta aayudhangala irundhalum manushanal pisasanal arasiyalvadigalal arasangathinal erpadakudiya endha sattangala irundhalum endha maraimuga thandramana வெப்பன்ஸா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஏவப்படும் எந்த ஏவுகணையும் என்ன செய்யாது. ஆண்டவர் இடைமறிப்பார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம், கர்த்தர் அவளை இடைமறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உள்ள சம்பவங்களை தேவன் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. தாவீதின் காலத்திலே தாவீதுக்கு எதிராக அவனுடைய மகன் அப்சலோமுடைய சதியினாலே தாவீதை அழிக்கும்படியான திட்டங்கள் போடப்பட்டன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சவுல் இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய முழு படை பலத்தையும் அழிக்க தாவீதுக்கு எதிராக திட்டமிட்டிருந்தாலும் ஒன்றும் நடக்காமல் போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அருகிலிருந்து ஈட்டியை எய்வான். ஈட்டி கூர்மையான ஆயுதம். அல்லேலூயா. ஈட்டியை நேர எய்வான். ஆனாலும் ஈட்டி தாவீதுக்கு ஒன்று வலது பக்கத்தில் போகும், அல்லது போகும்போது அவன் எய் கையில் ஈட்டியை எய்யும் போது கத்த அதை ரீடைரக்ட் பண்ணுவான். அது தேவனுடைய செயல். ஸோ நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் பயங்கரமா இருக்கலாம், வல்லமையான ஆயுதமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அது என்ன செய்யாது, வாய்க்காதே போ. அல்லேலூயா. இட் இஸ் டன் ஃபார் ஹிஸ் சர்வன்ஸ், நாட் டு த அன்சேவ், நாட் டு த பிலீவர் ஹூ டு நத்திங் டு காட். அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காருக்கு சொல்லுகிறார். நாட் டு அன்சேவ் பீப்புள். இந்த வசனத்தை வீட்டுக்கு முன்பால் எழுதி போட்டதுனால என் ஊழியக்காரருக்கு. சில விசுவாசியா இருப்பார்கள், ஊழியர்களா இருப்பார்கள், கத்தர்க்கா ஒன்றும் செய்ய மாட்டார்கள், சும்மா ஐடில் பீப்புள, அவர்களுக்கு அல்ல, என் ஊழியக்காரர்களுக்கு நான் அளிக்கும் சுதந்திரம். இஃப் யூ சர்வ் டு த லார்ட், ஆண்டவரை உண்மையாய் சேவித்தால், அவருக்காக ஊழியம் செய்தால், அவருக்கென்று அவர் அங்கீகரிக்கக்கூடிய மினிஸ்ட்ரியை செய்தால், மினிஸ்ட்ரியை செய்யக்கூடிய நமக்கு எதிராக ஏவப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதம் என்றால் எவ்வளவு வல்லமையான ஆயுதமாக இருந்தாலும், எங்கே உருவாக்கப்பட்டதா இருந்தாலும், எங்கே தயாரிக்கப்பட்டதா இருந்தாலும், ஏவுகிறவர்கள் ரொம்ப நிபுணர்களாக இருந்தாலும் ஒன்னு என்ன செய்யாது, வாய்க்காது. அல்லேலூயா. தானியேலுக்கு எதிராக ஒரு பெரிய திரள் கூட்டமே சேர்ந்து இந்த சதி திட்டத்தை செய்தார்கள். ஆனா பலித்ததா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லு. இஃப் வி சர்வ் த லார்ட், எனி வெப்பன் தட் ஆர் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் அஸ் வில் பி ஃபெயில்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நானே உனக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய 17வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். நீண்ட கால திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது
கர்த்தர் நடத்தின அனுபவங்கள் வித்தியாசமானவை. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சபை ஊழியம் செய்தேன். அங்கே நிறைய குரூப் பீஷம் இருந்த ஒரு சர்ச். ஒன்றை சொன்னால் ஒருவருக்கு பிடிக்காது. ஒரு கன்வென்ஷன் நடத்தினால் கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் முடியும். ஏதாவது குழப்பங்கள் வந்து சேரும். அப்பொழுது அங்கே அது அப்பொழுது என்ன என்ன நடந்ததுன்னு சொன்னால், கன்வென்ஷனுக்கு முன்பாக ஏதாவது ஒன்று செய்யணும். ரெண்டு டார்கெட் இருந்தது. ஒன்று சர்ச்சுக்கு ஒரு கிணறு வெட்டணும், இன்னொன்று அதே சர்ச்சுக்கு சில மக்கள் கன்வென்ஷனுக்கு வரும்போது தங்குவதுக்கு வீடு கட்டணும். ரெண்டுமே தேவை. ஆனால் ரெண்டுமே தேவைக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்யக்கூடிய மக்கள் குறைவு. ஆகையினால ஒரு ஒரு பார்ட்டிக்கு கிணறு வெட்டணும், இன்னொரு பார்ட்டிக்கு வீடு கட்டணும். அப்போ ரெண்டையும் செய்ய முடியாது. ஒன்றை இந்த வருஷம் செய்வோம், ஒன்றை அடுத்த வருஷம் செய்வோம். அப்போ இந்த வருஷம் கிணறு வெட்டுவோம், அடுத்த வருஷம் வீடை கட்டலாம் என்று சொன்னபோது ஒரு அதாவது அந்த கருத்துக்கு மாறாக ஒரு சாதம் உடனே எழும்பினார். ஸ்தோத்திரம். பிரசங்க இந்த அறிவிப்பை கொடுக்கும் போதே அவர் கொஞ்சம் ஹராசாக எழும்பி அவருடைய கருத்துக்கு மாறான கருத்தை மறுபார்ட்டியினுடைய கருத்தை நான் அங்கீகரித்தது போல நான் அப்படி எந்த குறிப்பையும் ஒரு காலத்திலையும் சேர்ந்து ஊழியம் செய்தது கிடையாது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஊழியம் செய்தால் எந்த ஒரு மக்களை சார்ந்தோ எந்த குரூப்பை சார்ந்தோ நான் வாழ்ந்த ஊழியத்தின் பாதையில் யாரையும் ஒட்டி கொண்டு இருக்க நினைத்ததும் கிடையாது, நினைக்க போறதும் கிடையாது. அல்லேலூயா. ஸோ அப்பொழுது அவர் எதிர்பார்ட்டியினுடைய கருத்தை ஆதரித்து அவருக்கு எதிராக நான் ஒரு குரூப்புக்கு எதிராக சொன்ன போது அந்த குரூப்பினுடைய உண்ணாத்த ஒரு சகோதரி எழும்பி என்ன செய்தார், அவர் சில வேகமாக பேச ஆரம்பித்தார் இந்த அறிவிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் போதே. அப்பொழுது எதிர்பார்ட்டியைச் சேர்ந்த ஒருவர் உடனே எழும்பி விட்டார், நீ எப்படி பாஸ்டர் இது அறிவிப்பை கொடுக்கும்போது எப்படி என்று அங்கே சின்ன சின்ன செலவு செலவு உண்டார். நான் எல்லாரையும் அமைதல் படுத்தினேன். ஸோ அமைதல் நடந்தது. அதே வாரத்தில் அந்த சகோதரனுடைய இளைய மகள் பேர் ஸ்டார், ஸ்தோத்திரம், அதாவது வந்த அந்த அந்த வாரத்தில் புதன்கிழமை திடீரென்று அந்த பிள்ளைக்கு பயங்கர ஃபீவர் வந்தது. நான் அந்த சர்ச்சில் பாஸ்டர் சண்டே நடந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். புதன்கிழமை பயங்கர ஃபீவர், சர்ச்சை கொண்டு வந்தார்கள். என்னென்று அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாத விசுவாசம் உடையவர்கள். அல்லேலூயா. அப்போது ஒரு நாள் நைட்டு 12 மணி, அப்போ ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு போகணும்னு விரும்பினா கூட என்ன செய்யாது, பஸ் வசதிகளோ ஆட்டோ வசதிகளோ என்ன செய்யாது கிடையாது. அப்போ 12:30 மணிக்கு பிள்ளைக்கு ஜன்னி வந்து விட்டது காய்ச்சல் அகோரத்தினால். பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அந்த என்னுடைய ரூம்ல இருந்து பாரத்தோடு, ஸ்தோத்திரம், இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை. எனக்கு பொதுவாக அப்படி சொன்னதை குறித்து கடுகளவு கூட ஒரு மனசில் என்ன உண்டால ஒரு வருத்தமோ இப்படி பேசிவிட்டார் என்ற கருத்தோ கிடையாது. யாரு மேலும் ஒரு கசப்பான மனநிலை ஒருபோதும் வர கத்தை இதுவரைக்கும் அனுமதிக்கலை. அல்லேலூயா. அப்பொழுது ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தாத்தா, ஐயோ பாஸ்டர் எங்கே போனார், பாஸ்டர் எங்கே போனார் சொல்லி கத்துகிறார்கள் 12:30 மணிக்கு. அப்பொழுது அந்த பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று பாஸ்டர் பாஸ்டருங்கன்னு சொல்லும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கத்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், நீ போய் அந்த பிள்ளையை கையில் வாங்குன்னு சொன்னார். தெளிவாக அந்த வார்த்தையை கேட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் மார்புகளை போட்டு அடிக்கிறாங்க, கத்துறாங்க, அழுகிறார்கள். என் கையில் வாங்கு என்று சொன்ன மாத்திரத்தில் போய் அந்த பிள்ளையை கையில் வாங்கின அந்த நிமிஷத்தில் அந்த காய்ச்சல் மாறினது, ஜன்னி மாறினது. காலையில் பிள்ளை வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு அது ஒரு பெரிய கன்விக்ஷன் உண்டாக்கினது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டரை பற்றி இந்த வார்த்தை சொன்னது தப்பு என்று சொல்லி அந்த சண்டே அடுத்த சண்டே சபையில் எழும்பி மன்னிப்பு கேட்டார். நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன், என்னை எல்லாம் அவர்தான் அந்த ஒரு குரூப்புக்கு தலைவர். ஸ்தோத்திரம். நான் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, போன வாரத்தில் நடந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் என்று சொன்ன போது அந்த சபைக்குள்ளே ஒரு பெரிய யூனிட்டி வந்தது. அதுக்கு பின்பு சபை வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான எந்த ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக செய்வார். அல்லேலூயா. அதே ஊர்ல தான் ஒரு சகோதரன், காலையிலே பிரசங்கம் செய்வேன், 5 மணிக்கு மைக் போட்டு பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் அந்த நாட்களில் அனுபவம் அன்றைக்கு நல்ல இளமையான அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்துக்கொண்டிருக்கும் போது ராத்திரி நேரத்தில் அதிகாலை என்ன வசனம் பேசணும்னு சொல்லி திடீரென்று ஆயத்தம் இல்லாவிட்டாலும் வரும். அப்பொழுது ஒரு 20-25 நிமிஷம் மைக்கில் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ அந்த சர்ச் இருந்தது சாராய கடைக்கு முன்பாக. அதில் அடிக்கடி சண்டை நடக்கும், சில மர்டர்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒரு நாள் காலையில் ஸ்தோத்திர குடிப்பழக்கத்தை எதிர்த்து, குடிப்பழக்கத்தை குறித்து ஒரு கடினமான ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அதில் தந்த வார்த்தையை பேசினேன். அன்றைக்கு ராத்திரி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ஒரு பெரிய கொடுவாய் எடுத்துக்கொண்டு, பிரசங்கி நீ என்னத்தான பிரசங்கம் பண்ணாய், எனக்கு எதிராகத்தான பிரசங்கம் பண்ணாய், இப்போ வெளியே வா, உனக்கு தைரியம் இருந்தால் வெளியே வா என்று சொல்லி அந்த சர்ச்சினுடைய கதவுல வந்து அருவாயை வச்சு, கொடுங்கோல் அருவாயை வச்சு வெட்டுகிறான். நான் உள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. வெளியே வா. ஜனங்கள்லாம் கூடி விட்டார்கள். ஏன்னா அவர் பயங்கரமான குடிகாரன், ஸ்தோத்திரம், சில கொலைகள் செய்வதற்கும் சம்பந்தப்பட்டவர். அல்லேலூயா. அப்பொழுது யாருமே அவரை பிடிக்கல. ஒரு 10 நிமிஷம் அவர் என்ன வெளியிருந்து அருவாய் கொத்தி கொண்டு, தைரியம் இருந்தா காலையில் என்னதான பேசின, வெளியே வா என்று கூப்பிடு, நான் உள்ளே இருக்கிறேன், நான் உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 நிமிஷம் சத்தம் போட்டு விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு பின்பு ஜனங்கள் வந்தார்கள், கண்டிப்பாக போலீஸில் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, நீங்கள் இனி ஊழியத்துக்கே போகக்கூடாது, அப்போ நான் சைக்கிளில் தான் போவேன், ஸ்தோத்திரம், எங்கேயும் போகக்கூடாது என்று பயமுறுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்று கதையெல்லாம், அதாவது போலீஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை, என்னுடைய ஊழியத்தை நான் விசிட்டிங் போகிறத தடுக்கவும் இல்லை, ஸ்தோத்திரம், பட் தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பேர் ஜார்ஜ், ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். ஒரு 15 நாள் இருக்கும், அவருடைய மனைவி டீச்சர், ஒரு மகளுக்கு பயங்கரமான ஸ்தோத்திர ஃபீவர், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனார்கள், ஒன்றுமே சுகம் கிடைக்கல. அந்த சகோதரி கொஞ்சம் விசுவாசம் உள்ள, பக்தி உள்ள சகோதரி. இப்படி நம்முடைய மணவனார் சர்ச்சு பாஸ்டர் இடத்துல போய் இவ்வளவு அருவாய் கொண்டு காட்டி மிரட்டி விட்டு வந்து அந்த சகோதரியுடைய உள்ளத்தில் ஒரு மனவேதனை. பிரைஸ் காட். அப்போ பிள்ளை சாகக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் பிள்ளையினுடைய வேதனை பார்த்த அந்த புருஷனை பார்த்து, நீங்கள் பாஸ்டரை போய் கூப்பிட்டு விட்டு ஜெபித்தாத்தான் நமக்கு எதிராக எந்த ஆயுதங்கள் எழுமினாலும் என்ன செய்யாது, வாய்க்காது போகும். அல்லேலூயா. 3வது ஒரு வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் 5 வாசிங்க. மோசையோடு, நோ மேன் ஷால் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ, உனக்கு எதிராக, அந்த வசனம் வாசிங்க, யோசுவா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஒருவனும், சில நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதனால எதிர்த்து நிற்பதில்லை?
நான் உன் கூட இருப்பதினால். அல்லேலூயா. கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். ஐ வில் பி வித் யூ, ஐ வில் நாட் ஃபெயில் யூ, சோ நோ மேன் ஷால் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ஆல் தி டேஸ் ஆஃப். உனக்கு முன்பாக எதிர்த்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது. யோசுவாவை பார்த்து, யோசுவாவுடைய வாழ்க்கை பாருங்க. அவர் சிறுவயிலிருந்து வந்தார், குறிப்பாக மோசேக்கு பின்பு தலைவர் ஆனார். தலைவனாகி மறிக்கிற காலம் வரைக்கும் அவரை அந்த நாட்களில் இருந்த குட்டி அரசர்கள் யாருமே எதிர்த்து மேற்கொள்ள முடியலை. அல்லேலூயா. 5 ஆண்டுகளில் 31 ராஜாக்கள் என்ன செய்தார், முறியடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளும் ஒருவன் அவனை எதிர்க்க முடியல, சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களும் ஒருவரும் என்ன செய்யல, எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. ஒரு அன்பீட்டபுள் லீடராக அவர் காணப்பட்டார். அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் எதனால சொன்ன, நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன. அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், யார் நமக்கு எதிராளி? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். 31 ராஜ்யங்கள் ஜெயிப்பது என்பது அந்த நாட்களில் 31 ராஜாக்களை, நீண்ட கால யுத்தம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தான். ஏன்னா வயத்தில் வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் சுதந்திரித்த போது காலேப்பு சொல்றாரு, மோசே என்னை வேவுகார்க்க அனுப்பின போது 40 வயது, இப்போ 80 வயது உள்ளவனாக இருக்கிறேன், 85 வயது உள்ளவனாக இருக்கிறேன். அப்பொழுது இருந்த பலன் இப்பொழுது, அப்போ 40 வருஷம் வனாந்தரத்தில் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒருவரும் உன்னை, உங்களை இன்னைக்கு யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனதில் இன்னாது எதிர்க்கிறாங்க சொன்னாச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க, காட் இஸ் வித் மீ, என்னை யாரும் எதிர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலையில் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உன்னை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லுகிறார். மோசேயை சில மக்கள் எதிர்த்தாங்க, ஆனால் யோசுவாவுக்கு அந்த எதிர்ப்பே கிடையாது. மோசேயை சில எதிர்த்த மக்களை கூட நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவர்கள் வெற்றி பெறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 91 1-7 வசனங்கள் வாசிக்கும் போது, இரவின் பயங்கரத்துக்கும் பாழாக்கும் கொள்ளை நோயும் உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. God says, terror by night and the pestilence in darkness shall not come near you, because you dwell in the secret place of the most high. உன்னதமானுடைய செட்டையின் கீழ் இருக்கிறாய், ஆகையால் அது உன்னை உன்னிடத்தில் என்ன செய்யாது. 1000, 10000 பேர் வலது இடது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னிடத்தில் அணுகாது. எதனால் அணுகாது? உன்னை பார்த்தது பயப்படுகிறதுனால அல்ல, நீ உன்னதமானுடைய செட்டையின் கீழ் இருக்கிறபடியா. இந்த செட்டை என்பது அவரோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை காட்டு. இந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அல்ல, அவரோடு நெருங்கி உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர். அல்லேலூயா. தொடர்ந்து அதே 10 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் வாதை பொல்லாப்பு அங்கே கூட அங்கே கர்த்தரை தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான வாழ்க்கை, நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம், பட் எப்பொழுதும் அதிலே
நிலைத்திருக்கும் அனுபவத்தை காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி இருந்தாச்சுன்னா அவரே வாசஸ், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் தங்கியிருக்கிறபடி, அவரை உன் கூடாரமாக்கி கொண்டபடியா, உன்னதமானுடைய செட்டைக்குள் இருக்கிறபடியா, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறபடியால் இரவின் பயங்கரங்கள், பாழாக்கும் கொள்ளை நோய்கள், வாதைகள், பொல்லாப்புகள் உன்னை அணுகுவதில்லை. இது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தில் என்ன? அவருடைய செட்டையின் கீழ் இருத்தல், அவரை தாபரமாக்கி கொண்டால் அணுகுவதில்லை. நாம ஒரு வார்த்தையை தான் சொல்றோம், வாதை கூடாரத்தை அணுகுவதில்லை. அதுல முந்தின வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவரை தாபரமாக்கி கொண்டாய். அல்லேலூயா. யூ ஹவ் மேட் ஹிம் யுவர் ஹாபிடேஷன். உன்னை வீடாக்கி கொண்டாய், அவருக்குள் தங்கியிருக்கிறாய், அவருடைய மறைவில் இருக்கிறாய், ஆகையால் இது அணுகுவதில்லை என்று சொல்லும் போது நாம் அவருக்குள் நம்மை வாழ, அவரை நம்முடைய ஒரு ரெசிடென்டாக பாருங்க. ஒரு எலியா, எலியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தது. எலியா தேவனுக்கு முன்பாக நின்றார். தேவனுக்கு முன்பாக நின்ற இந்த எலியாவை அழிக்க அந்த நாட்களில் இருந்த யோவாப்பால் முடியல. யோவாப்புடைய மனைவி சவால் பண்ணினால் நாளை இந்நேரத்தில் எலியாவின் இரத்தம் சிந்தப்படும் என்று சொல்லி சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஆகாப்பை ஏவி விட்டாலும் அந்த ஆகாப்புடைய அதிகாரங்களும் வல்லமையும் யாரை சேதப்படுத்த முடியல? எலியாவை. எப்படி ஆண்டவர் பாதுகாக்கணுமோ பாதுகாத்தார். அல்லேலூயா.